Hi viewers, welcome to Time to Tips. சிமன் புக் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த யூஆர்எல்லை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கான ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஹோம் பேஜில் பயனாளிகள் தாங்கள் முன்பதிவு செய்ய அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேமை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான், நான் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஐடி வேணுமோ கொடுத்துக்கோங்க. அந்த ஐடி கொடுத்துட்டு அந்த ஐடியோட நம்பர், நான் ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு ஆதார் நம்பரை அதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த சிமெண்ட் குடோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு நியர்பை எதுவோ அந்த ஊரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அண்ணா கிராமம்ன்ற வில்லேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ், அதாவது நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ், அதாவது ரேஷன் கார்டில் இருக்க அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏரியாவோட பின்கோடும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கீம். ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசுமை வீடுகள் திட்டம். மூணாவது பார்த்திங்கன்னா நாமளாகவே தனியாக நியூவாக ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணுறோம் எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் அதுக்காக. அதுக்கப்புறம் நாலாவதாக பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கட்டியிருக்க வீடை நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம், அதாவது ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நம்ம சிமெண்ட் மூட்டை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து அதில் ஹவுஸ் ரிப்பேருன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே டாக்குமெண்ட் சப்மிட்டட் பாருங்கள், விஓஓ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. விஓஓ சர்டிஃபிகேட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த மாதிரி இந்த அட்ரஸில் இருக்கோம், நமக்கு வந்து இந்த மாதிரி அவைலபிள் சிமெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்க விஓஓ கிட்ட போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டாக்கா அவங்க க்ரீன் இங்கில் இந்த மாதிரி சைன் பண்ணி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை சைன் வாங்கிட்டா பட்டு போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம நியூவாக ஒரு ஹவுஸ் கட்டுறோம் அப்படின்னாக்கா பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க. பிளான் அப்ரூவல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டோட ப்ளூ பிரிண்ட், ஓகேங்களா. ஜஸ்ட் ப்ளூ பிரிண்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்மளால் சிமெண்ட் மூட்டைக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறோம் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு 1200 கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ ஹவுஸ் கட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் ரிப்பேர் அண்ட் ஹவுஸை கிளிக் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை சொல்லி காட்டினேன். நெக்ஸ்ட்டு பேக் ரெக்குவயர்ட், அதாவது உங்களுக்கு எவ்வளோ சிமெண்ட் மூட்டை வேணுன்றத இந்த இடத்துல கொடுங்க. இங்கே பாருங்கள், நான் 100 கொடுத்தோன்னே கீழே பாருங்கள் 19000 நமக்கு வந்து அமௌண்ட் காமிக்குது. எனக்கு இப்போ அவ்வளோ தூரம் வேணாம், ஜஸ்ட் 50 மூட்டை இருந்தால் போதும். அதுக்கான அமௌண்ட்டு கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடோட அட்ரஸ், நீங்கள் ரிப்பேர் பண்ண போகிற வீடு எங்கே இருக்கோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான், அதெல்லாம் அப்படியே கொடுத்துக்கிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு 1 செகண்ட் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எலிஜிபிலிட்டி வந்து 100 மூட்டை வந்து நமக்கு கிடைக்கும், நான் வந்து 50 போதும்னு சொல்லிட்டு 50 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், யுவர் ரிஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ண அந்த நம்பரும் விஓஓ சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துக்கிட்டு
நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அந்த குடோனுக்கு போனீங்கன்னா அந்த குடோனில் ஜஸ்ட்டு இந்த ஃபார்மும் இந்த நம்பர் கொடுத்தா போதும், உங்களுக்கான சிமெண்ட் மூட்டையை வந்து அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு நியூ ஹவுஸ் கட்டுறீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி தான், ப்ளூ பிரிண்ட்டும் ப்ளஸ் இந்தோட நம்பர் மட்டும் இருந்தால் போதும், இந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கொடுத்தாக்கா உங்களுக்கு மூட்டை அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.